ஏதாவதோ செய்யலாம். ஆனால் அதை அந்த மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு போறதில்லை. பனை ஓலையில பாய், இங்க சீன பாய் வருது, சீன கொட்டா இங்க பாக்குறேன் பெட்டி, இந்த பனை ஓலையில செஞ்ச பை இருக்கு, இதை பயன்படுத்தல. இந்த நெகிழி தாள் இருக்குல்ல பிளாஸ்டிக், இந்த நெகிழி பை, அதை வச்சுட்டு பூமியை நஞ்சாக்கி பெரிய பெரிய குப்பை மேடுகள், நாடே குப்பை மேடாயிருச்சு, பூர நெகிழி குப்பை. சீன பாய், சீன கிளுகிழப்ப, கிளுகிழப்ப வரைக்கும் சீனாவில இருந்து வருது, விசிறி வரைக்கும் சீனாவில இருந்து வருது. ஏன் நீ பாய் செய்ய முடியாது, உனக்கு செய்ய முடியாது, செய்ய தெரியாதா, செய்ய தெரியாதா? சீன பாயில படுத்தாத்தான் உனக்கு தூக்கம் வரும், கனவு வருமா? எங்க பாயில படுத்தா செத்து போயிருவியா? என்ன உன் பிரச்சனை? செய்யறதில்ல. பதநீர், கல், அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது கல் உணவின் ஒரு பகுதின்ட்டு. பல மேடை பல தர்க்கங்களில் ஐயா நல்லுசாமி வந்து பேசி பார்த்துட்டாரு, 10 கோடி தர்றேன்னு கூட சொல்லிட்டாரு, 10 கோடி தர்றேன், நீ என்னோட தர்க்கத்துல வெல்லுன்ற, ஒரு வய வரமாட்டேங்கிறான். அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது கல் ஒரு உணவின் ஒரு பகுதின்ட்டு. சங்க இலக்கியங்களில் எங்க மூதாதைகள் முன்னோர்கள் எல்லாரும் கல் அறிந்திருக்கான், அதிகமான அவையும் கல் உண்டுதான் மயிலோடு பேசிட்டு இருந்திருக்கான். கல்லை குடிச்சு செத்தவனும் கிடையாது, சொத்தம் பட்டையும் வித்தவனும் கிடையாது, அதை நீ புரிஞ்சுக்கணும். இது எதனால இந்த கல் இறக்குதல் தடைப்படப்படுது அப்படின்னா, என் தங்கச்சி கொடுத்தா நாங்க கல்லுதான் விக்கிறோம் ஐயா, கல்லுதான் கல் விக்கிறே, சாராயம் விக்கிறியாடா ஐயா, நாங்க கல் விக்கிறோம், கவர்மெண்ட் தான் ஐயா சாராயம் விக்குது, அதுதான் உண்மை. என்ன 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 கேட்டாங்க, இந்த குட்கா பான்பராக்கு புகையில அந்த இந்த கஞ்சா இதெல்லாம் போதைப் பொருள், அதெல்லாம் வச்சிருந்தா கடும் சட்டம், அது சிறை தண்டனை, சொத்து பறிமுதல், ஐயா இதெல்லாம் போதைப் பொருள் தான் ஐயா ஒத்துக்கிறையா? அப்ப பீரு பிராண்டி விஸ்கி ஜின்னு ரம் எல்லாம் புனித நீர் அத்தீர்த்தம் ஐயா? அதுக்கு பதில் கிடையாது. வந்தா கடையை மூடுவோம் நீங்களையா, இப்ப திறந்திருக்கேன் இப்படிலாம் கேட்டா அங்க வாயை மூடுவோம், பதில் சொல்ல மாட்டோம். காரணம், என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், தம்பி தங்கைகள், புரிந்து கொள்ளணும் இதை. ஏன் கல் போதைப் பொருளாக அறிவிக்கப்படுது? கல் போதை என்றால் அப்ப இதையெல்லாம் போதை என்று ஏன் சொல்லவில்லை? ஏன்னா கேரளாவில் கல் கடை இருக்கு, சாராய கடை இருக்கு, ஆந்திராவில் கல் கடை இருக்கு, இந்த டாஸ்மாக் இந்த மாதிரி மது கடை இருக்கு, சீமச்சரக்கு வியாபாரம் இருக்கு, புதுச்சேரியில் இருக்கு, ஆனா தமிழ்நாட்டில் ஏன் இல்லை? தமிழ்நாட்டில் ஏன் இல்லை? அது என்னன்னா, உண்மை என்னன்னா, டாஸ்மார்க் வியாபாரத்தில் தான் இங்கே அரசு நடத்தப்படுது. 30,000 கோடின்னு ஏதோ அந்த செயலாளர் சொல்கிறார், அன்னைக்கு பார்த்தாங்க ஐயா அன்பு மணி அது 50,000 கோடிகிட்ட போயிடுச்சுன்றாங்க, அதை விடுங்க என்னத்தையும் அளவு கூட்டுட்டோம். அதில் என்னன்னா, கல்லு கடையை திறந்து விட்டால் இந்த சாரா வியாபாரம் படுத்துக்கிறோம், படுத்தா கவர்மெண்ட்டும் படுத்துறோம், எந்திரிக்காது. அதை விட என்ன சிக்கல், அதை விட இன்னும் உண்மையான காரணம் என்னன்னா, இந்த சாராய கடைகளுக்கு சாராயத்தை, சரக்கை, பீரை, பிராண்டியை, விஸ்கியை, ரம்மை, சின்ன ஒயினை இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற தொழிற்சாலையை ஆட்சியாளர்கள் வச்சிருக்காங்க. இதுதான் உலகத்துல பெரிய கொடுமை. நீ கல் இறக்குனா குற்றவாளி, சாராயத்தை காய்ச்சி வைக்கிறேன் கவர்மெண்ட், அவங்க முதலமைச்சர்கள். இந்தியாவில் எத்தனை மாநில, எந்த மாநில முதலமைச்சர்களுக்கு குடும்பத்திற்கு சாராய ஃபேக்டரி இருக்கு, தொழிற்சாலை இருக்குது? இந்த டாஸ்மார்க் கடைகளுக்கு சரக்கை சப்ளை பண்ற முதலாளியா யார் சொல்லு? நீ கல்ல ரகனா வியாபாரம் படுத்துக்கிறோம், நீ வாழ் செத்துப்போ, அதை பத்தி அவனுக்கு என்ன கவலை? அவனுக்கு வருமானம். அதை நம்ம மாற்றணும். பனை நாங்கெல்லாம் வந்து பாருங்க, வாய்க்கால கடந்து போகணுமா, இந்த போட்டுக்கு பாருங்க, இது மாதிரி பனை ரெண்டா பிளந்து ஊருக்க போட்டுருவோம். எங்கள் வீட்டில எல்லாம் மச்சி தான். அது எப்படின்னா, இந்த பனம் சட்டத்தை அப்படி சின்னதாக ஒரு இது மாதிரி இருக்கும், இது மாதிரி கோடார் மாதிரி வெட்டி வெட்டி செதுக்கி எங்கள் முன்னோர்கள் அப்படி தேக்கு பாரு, அது சில இது சொத சொதன்னு சோறு பாஞ்சிருக்கும், சில நீண்ட கால பனை வந்து முத்தி அப்படியே வைர மாதிரி ஆயிருக்கும், வைர மாதிரி ஆயிருக்கும். அப்படியே வச்சா எத்தனை ஆண்டுகளுக்கும் அது அப்படியே இருக்கும். அதில் தான் கட்டி ஓட போட்டு நாங்கள் வீடு கட்டி வாழ்ந்தோம். அது உடலே தருது. பனை ஓல பயன்பாடு, மட்டை வேலி, மட்டை விறகு, மட்டை நாறு, மட்டை கொட்டான், அதிலிருந்து கட்டில் பின்னடான், எல்லாமே செய்யலாம். அதன் பயன்பாட்டுக்கு அகலவில்லை. நொங்கு, அப்புறம் அது முத்தி,
அது கடுக்கு அது முடிச்ச உடனே நம்ம பனங்கிழங்கு என்னென்ன பயன்பாடு பாருங்க. நேற்று அம்மா சொல்கிறாங்க நாங்கள் மாவுளி சுத்தம், மாவுளி சுத்துறது கூட இந்த பாலையை எரித்து அதை இடித்து தான் சுத்தணும். எல்லா வழியிலையும் மானுட உயிர்களுக்கு இந்த மனித சமூகத்திற்கு பயன்பாடு கூட ஒரு ஒன்று ஒரு மரம் பனைமரம் தான். வீட்டு கூரையாக இருந்து எங்களை வாழ வைத்தது இந்த பனை. அதனால இங்க எழுதி பனை எங்கள் திணைன்னு நான் என்ன சொல்றேன், பனை அதையே தின நினைன்னு நீ அதையே நினைன்னு. இப்ப நாங்க வந்து பல லட்சம் என்னுடைய கனவு வந்து எப்படின்னா பல பத்தாண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், எங்கு பார்த்தாலும் பனை இருக்கும். நீங்க உங்களுக்கு நம்ப முடியாத பாருங்க, ஈழத்துல வந்து இது மாதிரி அடர்த்தியா பனைகள் இருக்கும். அந்த பனை மரம் ஒவ்வொன்றும் மாவீரர்களாக இருந்து களத்திலே விடுதலைக்கு போராடியது. அந்த மாவீரர்கள் அதன் பனையின் மறைவில் இருப்பாங்க. அவை எதிரி வீசிய குண்டுகளை எல்லாம் பீரங்கி குண்டுகளை தாங்கி உயிரிழந்து அந்த நிலத்தை பாதுகாத்தது பனை. அப்போ ஒவ்வொரு பனையும் மாவீரர்களாக அந்த மண்ணிலே வீழ்ந்தது, போரிட்டு வீழ்ந்தது என்பதை கனவுல வச்சுக்கணும், நினைவு வச்சுக்கணும் எல்லாரும். அதனால பனை ஒண்ணுதான். இப்ப நான் நட்டு வச்சா எனக்கு பயன் தராது, அது என் பிள்ளைகளுக்கு பயன்படும். ஆனால் நாங்கள் ஒரு நாள் நீங்க நினைக்கிற எல்லாத்தையும் மாத்துறதுக்கு இருக்கிற பிள்ளைகள். இப்ப தங்க சொல்றத எதுக்கு எனக்கு விடுதலை, எனக்கு விடுதலைன்னு அது நீ உனக்கு வாக்குரிமை வந்த பிறகு எனக்கு செலுத்து தானா வந்துடும் உனக்கு விடுதலை, அது நடந்துடும். அது அது ஒண்ணும் கிடையாது. எப்படி வந்து வேளாண்மையை அரசு பணியாக மாற்றுவோம், ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியாக மாற்றுவோம் சொல்லும்போது எல்லாம் சிரிச்சா அன்னைக்கு வாய் மூடிட்டு இருக்கேன். ஒரு கிலோ ஆட்டுக்கறி 1000 ரூபா, ஒரு கிலோ நாட்டுக்கோழிக்கறி 600 ரூபா, பொருளாதாரம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியல. பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி, நீ இந்த இடத்துக்கே வர்றதில்ல, வராம நீ சாராயம் வச்சு எங்களை சாகடிச்சிட்டு இருக்க. அது மாதிரி பனை தொழில் செய்வதும் அரசு பணி, அரசாங்க பணி என்று மாற்றப்படும். நீங்க எங்க அம்மா சொல்ற மாதிரி நீங்க வந்து இதெல்லாம் சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்க தேவையில்லை, நீ தயாரிச்சு கூட நாங்க வித்துக்கிறோம். உலக நாடுகள் இயற்கை உணவுக்கு திரும்புது. அமெரிக்கால 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபா இயற்கை உணவுக்கு திரும்புறான் அவன். பாருங்க, ஒரு சிறு கலப்பழத்தை கூட விரும்ப மாட்டேங்கிறான். நம்ம பழைய சோறுல நம்ம ராத்திரி காய்ச்சின கண் சோறுல வந்து நீச்ச தண்ணி அதை வடிச்ச தண்ணியை ஊத்தி தண்ணி கலந்து வைப்போம், காலையில அதை நீச்ச தண்ணின்னு குடிப்போம். குடிச்சிட்டு போய் 1 மணி நேரம் 2-3 மணி நேரம் 11 மணி வரைக்கும் அம்மா சோறு எடுத்துட்டு வரைக்கும் அப்பா வந்து வரப்பட்டிக்கிட்டு இருப்பாரு, அவ்வளவு தாங்கும். அதை விட்டுட்டு நம்ம தேநீர் காஃபுக்கு கூட கூலை இதுக்கு வந்தோம், நம்ம காஃபி இதுன்னு குடிக்க வந்தோம். அவன் ஹெல்த்தி இப்ப என்ன தெரியுமா, உலக நாடுகள்லாம் போத்தல் அடைச்சி ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ்ன்னு விற்கிது, 1000 ரூபா ஒரு ஒரு போத்தல். பழைய சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், சின்ன வெங்காயம் துவையல் ஊறப்பட்ட மிளகாய் கருவாடு சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், அதை கேவலம்ட்டான். இப்ப எந்த வெளிநாடுகளில் எந்த நட்சத்திர விடுதிகளும் ஹெல்த்தி ஃபுட்னு பழைய சோறு தான் இருக்கு, அது மண்கலயத்தில் இருக்கு. மண்பானையில தான் சமைச்சுக்கிட்டு இருந்தோம், மண்பானையில தான் சமைச்சுக்கிட்டு இருந்தோம், அம்மா சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுப்பு விறகடுப்பு, விறகடுப்புல தான் இது சமைச்சோம், அதுவும் பணம் மட்டும் தான் பாதிக்காலம் எங்களுக்கு. விறகு பொங்கல்லாம் ஓலையை காய வச்சு தான் எரிச்சோம், இப்பத்தானே குக்கர்ல மக்கர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, அது ஒரு காலம். உலகம் பழமைக்கு திரும்பிக்கிட்டு இருக்காதா, இயற்கை உணவுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கு, ஆனால் உற்பத்தி இல்லை, ஈடுகொடுக்க முடியல. அப்ப கலப்படம் வருது, அப்ப மரபணு மாற்றம் வருது. ஒரு கிலோ கத்திரிக்காயில 10 காய் இருந்தா ஒரே கத்திரிக்காய 10 காய் அளவுக்கு பெருக்கு விட்டான், அதுல இருக்க உள்ள விதையை எடுத்து மரபணுவை மாற்றி, மரபணுவை மாற்றப்பட்ட உணவையே சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது மனிதனுக்கு மரபணு மாறிடுது. இதுதான் சிக்கல். பனை நமக்கு வந்து நமக்கு வந்து பெருமை மிக்க அடையாளம், தமிழர்களின் தொன்ம மரம், தேசிய மரம். தமிழ்நாடே பனை மரத்தை தான் தமிழ்நாட்டு பல தேசிய மரமாக அறிவிச்சிருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நாங்களே வந்து தமிழ்நாடு முத்திரையை மாத்துவோம்ன்ற இடத்துல நடுவால் வள்ளுவரை போட்டு ரெண்டு பக்கம் பனையை தான் போட்டிருக்கோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இருக்குது, அது ரொம்ப நாளாக இருந்துச்சு, போதும். எங்கள் அடையாளம் கொஞ்ச நாள் எங்கள் வள்ளுவர் இருக்கட்டும், கோபுரம் பட்டாசு செஞ்சா நாங்க வெடிக்கிறோம், ஆனா இது வேண்டான்றோம். நமக்கு உளவியலாக ஒரு நிமிர்வு தேவைப்படுது. எந்த வேலையும் செய்யலாம், எந்த தொழிலும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு என்கிற புரிதல் நமக்கு வரணும்.
அப்ப கருப்பட்டி பணம் கற்கண்டு அப்புறம் பணம் சர்க்கரை எல்லென்னமோ அதுல தயாரிக்க முடியும். எல்லாமமாக நமக்கு பயன்படக்கூடியது பனை. அதனாலதான் ஒரு அடர்ந்த பணங்காட்டுக்குள்ள இந்த பனை கனவு திருவிழா நடந்து கொண்டு இருக்குது. அது இப்ப மாறும். இப்ப அப்படி இருக்குது. கொஞ்ச நாள்ல நான் வரும்போது என்ன சொன்னேன், நான் வந்து அரிசி ரேஷன்ல சீனி போட்டதை இப்பாட்டிடுவேன், இல்லை சீனி எனக்கு சாப்பிட்டே ஆகணும்னு நான் ரெண்டு மடங்கு வரி விதிச்சிருவேன். நீ சாகிறது சர்க்கரை நோய் வந்து சாகிறது நாயிட்ட எனக்கு வரி கட்டிட்டு செத்துட்டு போ. ஏன்னா பனங்கற்பட்டி சாப்பிட்டு நீங்க பனங்கற்கண்டு சாப்பிட்டு சர்க்கரை நோயை அதிகரிச்சதா சொல்லுங்களேன் பார்ப்போம். இருக்காது இருக்காது. அதனால நான் என்ன சொன்ன, ரேஷன் கடையில சீனியை நிறுத்திட்டு கருப்பட்டியை போட்டுருவேன்ட்டேன். அத ரொம்ப நாளா பேசிட்டு வந்தேன். கடைசி ஐயா எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சாரு நான் கருப்பட்டி போடப்படும். அது போட்டாங்களா இல்லையான்னு தெரியல. நமக்கு ஒரு உளவியல் நோய் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க தமிழங்களுக்கு குறிப்பா ஒரு நோய் வெள்ளையா இருக்கும். நடிகர் நடிகையா அவனும் வெள்ளையாத்தான் இருக்கணும், சாப்பிடறதா வெள்ளையாத்தான் இருக்கணும். இந்த பாருங்க நாய் கருப்புங்கிறதுமா தெரியும், ஒரே மாதிரி வெள்ளையா கொண்டாந்தான். கோழி நம்ம ஊர்ல பல வண்ணத்துல தெரியும், ஒரே மாதிரி வெள்ளையா கொண்டாந்தான். எல்லாமே வெள்ளையா இருக்கணும். அவனுக்கு கருப்பா ஒரு பண்ணி தெரிஞ்சு இல்ல மொத்தமா வெள்ளை போடு வெள்ளை. அதுலதான் இந்த கருப்பட்டி கருப்பா இருக்கு, கரும்புல இருந்து காய்ச்சற அது கொஞ்சம் அழுக்க இது பழுப்பா இருக்கு. அப்ப வெள்ளையா எனக்கு வேணும்னு சீனியை கொண்டாந்துட்டான். அதுலதான் இந்த ஆபத்து வந்தது நமக்கு. அதனாலதான் நான் என்ன கேக்குறது, எந்த விடுதலையும் பெறலாம், ஆனால் அதற்கு முன்பு தமிழ் மக்களுக்கு உளவியல் விடுதலை, உளவியல் நிமிர்வு தேவைப்படுது. ஜூலியஸ் சீசர் சொல்றான்ல, அடுத்தவன் உன்னை பற்றி பெருமையா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, உன்னை பற்றி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீயே அறிவிச்சிடறா நான் ஆகச் சிறந்தவன் என்று அறிவிச்சிடணும். தமிழர்கள் நாங்கள் ஆகச் சிறந்தவர்கள், உலகின் தொன்ம குடிகள். அதுல என்ன இருக்கு, இந்திய நாட்டின் பிரதமரே சொல்றாரு உலக மொழிகளில் மிக தொன்மையான மொழி தமிழ், அது எங்க இந்தியாவில் இருக்குங்கிறது எங்களுக்கு பெருமை. அமெரிக்கா மொழியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் பாடம் நடத்துறாரு, உலகில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று, அந்த மொழிக்கு சொந்தக்காரன் நாம் என்ற நிமிர்வு வரணும். மற்றவன் எல்லாம் அவனவன் தாய்மொழியில் பேசுகிறான், நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால இதையெல்லாம் அரசே சந்தைப்படுத்துகிற காலம் வரும், அரசே கொண்டு போய் சேர்க்கிற காலம் வரும். நமக்கு வந்து நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி பெருக்கிக்கிறதுன்னு நமக்கு திட்டங்கள் இருக்கு, கனவு இருக்கு. அதனால என் பிள்ளைகள் எல்லாம் வந்து இது அவ்வளவுதானா, இது ஒளிஞ்சு போயிருமா அழிஞ்சு போயிருமா அதெல்லாம் கருத வேண்டியதில்லை. ஒரு மாற்றம் வரும், நமக்கென்று ஒரு காலம் வரும், இல்லை என்றால் அப்படி ஒரு காலத்தை நாம் எல்லாம் இணைந்து உருவாக்க வேண்டியது வரும், அவ்வளவுதான். நம்ம என்ன சொன்னேன், நான் அம்மாட்ட கூட சொன்னேன், அவங்க கூட இல்லை கல்லுன்னு இருக்கட்டும்னாங்க. நான் என்ன சொன்னேன், பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு, இந்த டாஸ்மார்க் இந்த இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் மூடு. பணம்பால் தென்னம்பால் இவ்வளோண்டு அருகம்பால் அருகம்புல்லு சாறு, கோர புல்லுச்சாறு, இந்த அருகம்புல்லு சாறு, இந்த கோதுமை புல்லுச்சாறு, இதை குடிக்கிறதே உடம்புக்கு நல்லதுங்கிறான். அப்போ இவ்வளோ பெரிய பனையிலிருந்து பால் குடிக்கிறது எவ்வளோ நல்லது. அப்போ உண்மையிலேயே அது இயற்கை மது, ஒரு மூலிகை சாறு தான். ஒவ்வொரு நாட்டிற்கும் தேசிய பானம் இருக்கு, ஒரு நாட்டில் ஒயின் இருக்கு, ஒரு நாட்டில் ஜின் இருக்கு, ஒரு நாட்டில் ரம் இருக்கு, அப்படிதான் இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ரஷ்யானா ஓட்கா இருக்குது, அந்த தேசிய அந்தந்த நாடுகளுக்கு ஒரு தேசிய குடிபானம் வச்சிருக்கான், மதுபானம் வச்சிருக்கான். அது மாதிரி தமிழர் தேசிய மதுபானம் பணம்பால் தென்னம்பால் என்று அறிவிச்சுட்டா செட்டில் ஆயிடும். நீ எங்கேயும் கல் இருக்கு, யாரும் இருக்கு. நான் கூட சொன்னேன் அம்மாட்ட, நவீன எந்திரங்களை வச்சு நம்ம அதை கொண்டு வந்து இறக்கலாம் அப்படின்ட்டு. வரும்போது பார்த்தேன் அவன் படிக்கட்டி ஏறி நின்றுருக்கான், சின்ன சின்ன பசங்கள்லாம். அவன் காலத்துலயாவது இதெல்லாம் சாத்தியப்பட்டு தான் நினைக்கிறேன். அப்போ கேரளாவிலே நம்ம பெண்கள் வந்து ஏறும்போது அப்படியே ஒரு விஷயம் மாதிரி வச்சு, பெடல் மாதிரி சைக்கிள் மாதிரி வச்சு மிதிச்சு மிதிச்சு போகிறாங்க. அங்கே போய் நின்று தேவைப்பட்ட இடத்துல டக்குன்னு ஒரு 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 இறுக்கத்தை போடுறாங்க, பிடிச்சிக்கிறது, அப்படியே வேலையை செஞ்சுட்டு இறங்கிடுறாங்க. தென்னை மரத்துக்கு இடையில தேர் ஓடணுங்கிறாங்க, வாழை மரத்துக்கு இடையில வண்டி ஓடணுங்கிறாங்க, பனை மரத்துக்கு இடையில எதுவும் ஓட வண்டியில் நெருக்கமாக பிடிச்சிக்கிட்டு வாழும். எங்கள் ஊர்லாம் எப்படின்னா, இந்த பனையில் ஏறி
அந்த மட்டையை இணைச்சு அந்த மட்டையில இணைச்சு அந்த மட்டையில அடிச்சு அந்த குருத்தை கட்டி விட்டுருவது. இப்படி கட்டி விட்டோம்னா அது அழகா நின்னுக்குறோம், காத்தடிச்சாலும் அதை பிடிச்சுக்கிட்டு வேலை செய்ய முடியும். இந்த இதுல ஏறி ஏறி தாவி 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 இந்த பனையில இறங்கி கடைசி அந்த பனையில இறங்கிடுவார். ஒவ்வொரு பனையும் ஏற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு பனையும் ஊர்ல இல்லை. எங்க போயிடுச்சு எங்கூர் பனை? கேரளாவுக்கு செங்கல் சூளைக்கு போயிடுச்சு. எம்பிட்டு 150 ஆண்டு கால பனையின் விலை என்ன? 150 ரூபா. ஏன் வரப்புல வெட்டிருக்கான்? ஏன் வரப்புல? யாரா அந்த பனையை வெட்டினது? நான் தாப்பா வெட்டிட்டேன். எதுக்கு வெட்டிங்க? யாரை கட்டி வெட்டினீங்கன்னு என்னப்பா பனை மரத்துக்கு இப்படி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானு? ஏய், நீ செத்து போயிருக்கலாம் பனையை வெட்டினதுக்கு என்ன? நான் எனக்கு பனை என் மண்ணின் வளம் அது. எது மரம் என்று தெரியாமல் மண்ணை மலடாக்குற நஞ்சாக்குற சீமக்கர் வேலையை வளர்த்து வச்சிருக்கான் நாடங்கள். கேரளாவில் போய் பாருங்க, ஒரு சீமக்கருவேலை செடிய மரத்தை நீங்க பாத்துற முடியுமா? ஒரு மரம் பயணம் பண்ணி பாருங்க, ஒரு மரம் வளர்க்க முடியும் பார்க்க முடியுமா நீங்க பூமியில்? அதை வந்து மரங்களின் பிசாசுங்கிறான். யூக்கலிப்டஸ்ங்கிற அந்த தைல மரத்திற்கும் இந்த 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 சீமக்கருவேலை மரத்திற்கும் வேர்க்காது. வேர்க்காத மரங்கள் எதுவும் பூமிக்கு மழையை அறுவடை செய்து கொண்டு வராது. இது பற்றாக்குறைக்கு காற்றில் மிதந்து வருகிற ஈரப்பதத்தை உணவாக உறிஞ்சிடும். அப்படின்னா எப்படி மேக உருவாகும்? ஆனா சீமக்கர் வேலையை பாதுகாக்கிற இந்த அரசுகள் பனையை அழிக்குது. எங்க ஊர் ராமநாதபுரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதி அடர்த்தியா இதே மாதிரி பனைகள் இருக்கும். மொத்தமா வைக்கிட்டு இருக்கான் காலை வைக்க, இந்த செங்கல் காலை வைக்க. அப்புறம் நானும் அழைச்சு பேசி என் தம்பிகிட்ட போய் அங்க வெட்டக்கூடாதுன்னு சொல்லு, போராட்டம் நடத்து அப்படின்னு சொல்லி அப்புறம் தடுத்து நிறுத்தணும். பின்னால இந்த பனையை இருக்கிற பனையை எப்படி பயன்படுத்த முடியும் என்று இந்த தலைமுறைக்கு நாம் காட்டிட்டு போவது, அடுத்த தலைமுறைக்கு மண்ணின் செல்வமாக இருக்கிற பனையை வளர்த்து வச்சுட்டு போறது. அதுதான் நான் சொல்ற பல கோடி பனை திட்டம். அதை உருவாக்குவோம், அதற்கு ஒரு காலம் நமக்கு வரும். எதிர்கால தலைவர்களாக இருக்கிற என்னுடைய நம்பிக்கையாளாக இருக்கிற என் தம்பி தங்கைகள் மிகுந்த நம்பிக்கையோடு இருங்கள். நான் உங்களை நம்பிதான் இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் இந்த பனை கனவு திருவிழாவில் பங்கேற்றமையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலே என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்த ஐயா பாண்டியன் அவர்களுக்கும் அம்மா வாழ்வரசி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பனை சார்ந்த நிறைய பொருட்கள் இங்கே விற்கப்படுது. அப்புறம் அங்கே மகிழ்வனம் மூலிகை பண்ணை எல்லாம் இருக்குது. பனங்காடு அறக்கட்டு நிறைய நெல்லை கைவினை பொருட்கள் எல்லாம் இதை வாங்கி வாங்கி நம்ம பயன்படுத்த தொடங்கும் போது தான் அது எப்படி ஆகும், அது அதுவே அதுவே பரவும், அதுவே பரவும். மக்களால் இது விரும்பப்படுகிறது, மக்களால் இது நேசிக்கப்படுகிறது என்று வாங்க இந்த இதை பெறுவதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் என்றாவே அது வளர தொடங்கிடும், எல்லாம் மாறிடும். எனவே தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா அப்படின்னு நமது தாத்தா பட்டுக்கோட்டை பாடுறாருன்னா, தானா எல்லாம் மாறாது, நாம தான் மாற்றணும். உறுதியாக ஒரு நாள் இதை எல்லாவற்றையும் மாற்றுவோம். நம்பிக்கையோடு இருங்கள்.